இந்நிகழ்ச்சியில் இது குறித்து பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். இப்போ வந்து இந்தியா கூட்டணி, இப்போ நம்ம அதுதான் நம்ம மக்கள் பார்க்க போகிறாங்க. இப்போ நம்ம பொருளாதாரத்தை பற்றி பேசலை, இதெல்லாம் வந்து இதெல்லாம் கணிச்சு தான் ஓட்டு போட போகிறாங்க. இப்போ நான் வந்து திரு பிரியன் சார் அவர்கள்ட்ட மகாராஷ்டிராவில் 55% வாக்குகள் இருக்கிறது, பிஜேபிக்கு 30-32% இருக்குது, சரத்பவார் உங்களை சேர்ந்து. சார், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் போய் பார்க்குறேன். வெஸ்ட் பெங்காலில் பார்த்தா அங்கேயும் 55% வாக்குகள் கூட இருக்குது, வருது. காங்கிரஸோடு கூட்டு வரப்போது காங்கிரஸ் ஆசாமில் விட்டு கொடுக்க போகிறதாக தகவல் வந்திருக்கிறது. அதே சமயம் கோவாவில் பிஜேபி ஆட்சி நடக்கும்போது தற்போது நடந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி 10% கூடுதலாக வாங்கியிருக்கு. திரு பிரியனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கோவாவில் இப்போ தற்சமயம். அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் முக்தி பாரத்னு சொல்கிறதுக்கு வழியே இல்லை, ஏன்னா ஓட்டு சதவீதம் கூடவே இருக்குது எல்லா இடத்துலையும். இல்லை, நீங்கள் 10 ஆன்டி இன்கம்பன்சின்றது சாதாரணமாக இல்லை. ஒன்று, நீங்கள் பிரதமர் வேட்பாளரை பற்றி குறிப்பிட்றீங்க. நீங்கள் இப்போ 75 போகவே வேண்டாம். 2004 வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு பிறகு, வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு பிறகு மக்கள் வந்து பெருசாக ஒன்றும் இந்த மாதிரி அதிருப்தி கூட இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிருப்தி கூட இல்லை. இந்தியா ஒளிர்கிறது கேம்பெயின் தான் பண்ணாங்க, இந்தியா ஷைனிங் அப்படின்னு தான் கேம்பெயின் பண்ணாங்க. அதில் எதிரணி வந்து எதுவுமே பிரதமர் வேட்பாளரே நிறுத்தலை, மன்மோகன் சிங்கையோ அல்லது சோனியா காந்தியையோ வேறு யாரையுமோ வேட்பாளராகவே நிறுத்தலை. ஆனால் 10 யூபிஏ அரசாங்கம் நடந்தது, அதுக்கப்புறம் இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொன்னதை மக்கள் நம்பல. 2004 வரைக்கும் ஆமா மக்கள் நம்பல, இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொன்னதை மக்கள் நம்பல, எதிர்த்து தான் வாங்கினீங்க. நீங்க மோடியும் வாஜ்பாயும் கம்பேர் பண்ண முடியாது. எது எங்க வாஜ்பாய் என்னங்க, இது மோடியை விட பெரிய தலைவருங்க. அன்னைக்கு தலைவர் பெரிய தலைவர், பெரிய தலைவர் வாஜ்பாய். இந்த மாதிரி மேடையில பேச மாட்டார். இன்னொரு வாஜ்பாய், நீங்க அப்படி நினைக்கிறீங்க, வாஜ்பாய் வரைட்டர் நல்ல பேச்சாளர். அது மட்டுமல்ல, எல்லா சமயங்கள் சமூகங்களும் ஆதரித்த ஒரு தலைவராக கூட இருந்தாரு. இந்த அரசாங்கத்திற்கு, இந்த பாஜக அரசிற்கு 303 என்பதுதான் ஹையஸ்ட் நம்பர். அதற்கு மேல் இல்லை, அதிலிருந்து குறைவதற்கு தான் வாய்ப்பு. நீங்கள் ரெண்டு விஷயங்க, நீங்கள் வந்து இங்கிருந்து இந்த கூட்டணியும் அந்த கூட்டணியும் சேர்ந்தால் 50% வரும், 60% வரும்ன்றதை கூட நாங்கள் கூட அதில் கூட மாறுபட்ட கருத்து உண்டு. ஏன்னா அரித்மேட்டிக் மட்டுமே ஒரு வெற்றிக்கான இது கிடையாது. அரித்மேட்டிக் ப்ளஸ் வந்து மக்களுடைய மனநிலை. நீங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். 10 இந்த அரசு என்ன செய்தது, மோடி அவர்கள் சொன்னது, அவங்க 4 நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார்? ஏழைகளுக்கு செஞ்சோம், ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள்னு சொல்கிறார். ஆனால் இவர் 4 தான் துரோகம் செய்திருக்கிறார். இந்த 4 பிரிவினருக்கும் துரோகம் நடந்திருக்கிறது. ஏழைகளுக்கு எதிரான ஆட்சியாக நடந்திருக்கிறது. ஒரு 140 மக்களுக்கான ஆட்சியாக இல்லாமல் 140 பணக்காரர்களுக்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்றதை பார்க்குறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான, தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பெண்களுக்கு எதிரான கொடுமைக்கு இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூர் பெண்களுக்கான நிதி கிடைக்கல, மல்யுத்த வீராங்கனைகளுக்கான நிதி கிடைக்கல, இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற பல பாலியல் வன்கொடுமைகளுக்கு நீதி கிடைக்கல. அதை தொடர்ந்து போராட வேண்டியிருக்கு. இந்த விவசாயிகள் இந்த எலெக்ஷனில் இந்தியா அலையன்ஸ், இந்தி கூட்டணி என்று சொல்லுவாங்க அவங்க, எதை ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? இதுதாங்க, இந்த 4 நாங்கள் நன்மை செய்தோம் சொல்றாங்கல்ல. இன்றைக்கு இதுலயே உத்தரப்பிரதேசத்திலேயேங்க இளைஞர்களுக்கு சொல்றாரு அவரு. இளைஞர்கள் வந்து அங்கே உத்தரப்பிரதேசத்திலேயே போராட்டம், அக்னிவீர்னு ஒன்று இது பண்ணி அங்கே வடமாநில இளைஞர்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க, போராட்டமே நடத்தக்கூடிய நிலைமைக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்களே, லாஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாங்க. நீங்க சொன்னதெல்லாம் இப்ப 2 முன்னாடி ஜெயிச்சாங்க, இருக்கட்டுங்க. அது வந்து எப்படி ஜெயிச்சாங்க, அகில இந்திய அளவில் அது எடுபட்டு இருக்காம இருக்கலாம், ஆனால் மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. அது வந்து லோக்கல் இஷ்யூஸ்ல நடந்த தேர்தல், இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல், மோடி தொடர வேண்டுமா இல்லையா என்பதற்கான தேர்தல். அதில் இந்த அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. உள்நாட்டு கொள்கையிலும் தெரியவர்கள் வெளிநாட்டில் வந்து பெரிய அளவில் இவர்கள் கட்டமைக்கிற பிம்பங்கள்லாம் ஏங்க, இப்போ நம்முடைய வெளியுறவு கொள்கையில் அண்டை நாடுகள் இருக்குங்க, நேபாள், பூட்டான், மாலத்தீவு, இவர்களிட்டேயே நல்லுறவு இல்லைங்க நம்மள்கிட்ட, பங்களாதேஷ். வாக்காளர்களில் 70% மக்கள் சாமானியர்கள் தான். அவர்களுக்கு பூட்டானை பற்றியோ, இலங்கையை பற்றியோ, ஜிடிபியை பற்றியோ கவலை இல்லை. சரி, அவர்களுக்கு கவலை தான் வாங்கும் சம்பளத்தில் குடும்பத்தை நடத்த. அது இருக்கான்னு பாருங்கன்ற, 400 இருந்த கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு 1000 விற்குது. அன்றைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே ஜிடிபி உயர்ந்துடுச்சுன்றது இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, மேடைக்கு மேடை பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா 4வது பொருளாதாரமாகி விட்டது, ஜிடிபி உயர்ந்து விட்டது. இவங்க ஜிடிபி கால்குலேஷனே தப்புங்கிறது தான் உலக அளவில் சொல்கிற பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறது. இவர்களுடைய ஜிடிபி கால்குலேஷனே தப்பு, இவர்களுக்கு ஆதரவான புள்ளி விவரங்களை வெளியிடுகிறார்கள் என்பதுதான் உலக பொருளாதார நிபுணர்கள். இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து ஒரு ஆங்கில சேனலில் பேசிக்கிட்டே இருக்கார். அவர் பேசும்போது ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார், தவறான முன்னெடுப்பை இந்தியா டுடே, சாரி இந்தியா கூட்டணி எடுக்கிறது. என்னென்னா சாதிவாரி கணப்பெடுக்க இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு, மோடி 5 டிரில்லியனை பற்றி பண்ணுறாரு அது ரொம்ப முக்கியங்கிறாரு. அதை ஏற்றுக்கிறீங்களா?
நீங்க இப்பதான் சொன்னீங்க அதுலயே முரண் இருக்க. அதுவே முரண்றேன். நீங்க சொல்றீங்க 70% மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள், இதை பற்றி கவலைப்படாதவர்கள் சொல்றீங்க. 5 trillion பத்தி பாப்பாங்களா? இன்றைக்கு என்னுடைய ஜாதியில் இருந்து ஒருவர் மேலே வர வேண்டும் என்பதை நினைப்பாங்களா? எனக்கு உணவு கிடைக்க வேண்டும், எனக்கு சிலிண்டர் குறைந்த விலையில கிடைக்கணும், எனக்கு நன்மை கிடைக்கணும்னு நினைப்பாங்களா? என்னுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடைக்கணும் அதை நினைப்பாங்களா இல்லையா? இப்ப இந்தியா விலைவாசி உயர்வு, வேலை இல்லா திண்டாட்டம், பெண்களுக்கு எதிரான கொடுமை, ஏழைகளுக்கு எதிரான கொடுமை அரசாக இந்த அரசு இருக்கிறது. மொத்த ஏழைகளுக்கும் எதிரான அரசாக இருக்கிறது. இதை மீறி ஹிந்துத்துவா ராமர் கோயில் நீங்க என்ன பண்ண கண்டிப்பாக எடுக்காது. உங்க மேல ஒரு கரை இருக்கு. இன்றைக்கு ராமர் கோவில் என்ற இஷ்யூவை அவர்கள் வந்து ஒரு தேர்தல் இஷ்யூவா கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனால் அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. சிறைக்கு எல்லோரும் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இல்லைங்க, நீங்க இந்த கோவிலுக்கு போறவங்கலாம் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா கடந்த முறையே 37% ஏங்க வாங்குது, 90%ல வாங்கியிருக்கணும். அது வேற, அது 90%ல அப்பல இருந்தா எடுத்துக்கிட்டு இருக்காங்களே. நீங்க இப்ப வந்து 50% வாங்கினா தான் 400 seat பிடிக்க முடியும். கோவில் இஷ்யூ 38ல இருந்து 50 ஜம்ப் ஆவாங்களா? 38ல இருந்து 30 ஒரே உதாரணத்துக்கு சொல்றேன் திருநெல்வேலியில் வந்து பேசுறாரு பிரதமர் என்ன அங்க உள்ள மக்கள் என்ன நினைப்பான்? திருநெல்வேலியில் வந்து பேசுறாரு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வெள்ளம் வெள்ளத்தினால நம்ம அஃபெக்ட் ஆனோம், இங்கு எங்களுக்கான ஒரு நிதியை அறிவிப்பார். என்ன பேசுறாரு? காங்கிரசையும் திமுகவையும் அழிப்போம். அதோட இன்னொன்னு பேசினாரு, மக்கள் ரொம்ப அல்வா அல்வா. ஆமா, அது வந்து அதாவது இங்க திருநெல்வேலியில் கொடுத்த அல்வா வந்து இந்தியா முழுக்க கொடுத்திருக்கிறார் பிரதமர். வந்து திருநெல்வேலியில் அல்வாவை பத்தி பேசினார், இந்தியா முழுக்க ஏழைகளுக்கு அல்வா கொடுத்திருக்கிறார். அதை வந்து மக்கள் கண்டிப்பா உணர்வாங்க. இந்த விஷயங்களை நீங்க கொண்டு போ கண்டிப்பாக கொண்டு. இன்னைக்கு காங்கிரஸ் முக்பாரத் சொல்லி ஆரம்பித்ததான் இவர் இன்னைக்கு சொல்றாரு, வேற விதமா சொல்றாரு. அவர் மோடி சொன்னதை வேற விதமா சொல்றாரு. அது காங்கிரஸ் முக்பாரத் என்பதிலிருந்து தோல்வி அடைந்து இன்றைக்கு ஒரு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நெரேட்டிவை பாஜக செட் பண்ணுற நெரேட்டிவுக்கு எதிர்க்கு எதிர்கட்சி கூட்டணிகள் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்று ஆரம்பித்த பிறகு அவர்கள் சொல்லுகின்ற, ராகுல் காந்தி சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துக்கும் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்திற்கு உருவாயிருக்காங்க. நான் வெறுமனை ஏழைகள் ஏழைகளை மட்டும் ஏழைகளுக்கான அரசு இது இல்லைன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இப்போ நடந்தது சமீபத்தில், மதுரை விமான நிலையத்தை ரொம்ப காலமாக சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றணும், அந்தஸ்து கொடுக்கணும்னு பல எம்பிக்கள் அங்கே இருந்த எம்பிக்களும் சரி மக்களும் சரி கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஜாம்நகர் விமான நிலையம் சர்வதேச அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கு அம்பானி அவர்களுடைய இல்ல திருமணத்திற்காக என்று காரணம். இது யாருக்காக நடக்கின்ற அரசு என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற அளவிற்கு ஒரு உதாரணம். இப்படி இந்த அரசு வந்து எல்லாவற்றுக்கு அவர் சொல்றாரு 25 கோடி பேரை வரும், அது பேர்கள் வந்து புள்ளி விவரத்தை எல்லாமே தப்பா சொல்றாங்க. நீங்க இந்த பக்கம் வறுமையின் குறியீட்டில் 125 நாட்டில் 111வது இடத்துல இருக்கும். 80 கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்குறோம், ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறீங்க, எப்படி 25 கோடி பேரை வறுமையில் தூக்கணும்? நீங்க 80 கோடி பேருக்கு ஏன் ஃப்ரீ ரேஷன் கொடுக்கணும்? அப்படின்னா 80 கோடி பேர் வறுமையில் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? நீங்க இருந்து பார்ப்போம். இப்படி இல்லை, எல்லாவற்றிலும் தவறான புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல, மக்கள் இறுதியாக தங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைத்ததா, உணவு கிடைத்ததா, தங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்றது தான் மக்கள் பார்ப்பாங்க. அது 2024 மோடி அரசை அகற்றும் அளவிற்கு தீர்மானிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.